சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. வேளாண்மை துறையை வேளாண்மை உழவர் நலத்துறை என பெயர் மாற்றம் செய்து வேளாண் உற்பத்தியுடன் நின்றுவிடாமல் உழவர் பெருமக்களின் நலனிற்கு முக்கியத்துவம் அளித்து வரும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்தான் வேளாண் தொழிலில் சவால்களை எதிர்கொண்டு வரும் விதம், வேளாண்மை தற்போதுள்ள சவால்களை சாதனைகளாக மாற்றி அதன் மூலம் விவசாயிகளின் நலனை பேணி காத்திட பல அரிய திட்டங்கள் வேளாண்மை உழவுநலத்துறையால் கடந்த 3 ஆண்டுகளில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வேளாண்மைக்கான தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தியதன் காரணமாக 2020-21 152 லட்சம் ஏக்கராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பு 2022-23 ஆண்டில் 155 லட்சம் ஏக்கராக உயர்ந்துள்ளது. அரசால் செயல்படுத்தப்பட்ட சீர்மிகு திட்டங்களால் மகிழ்ச்சி அடைந்த விவசாயிகள் ஊக்கத்துடன் செய்திட்ட சாகுபடியால் 2022-23 ஆண்டில் 116,91,000 மெட்ரிக் டன்னாக உணவு தானிய உற்பத்தி அதிகரித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படாமல் இருந்து கிடப்பில் இருந்த பாசன மின் இணைப்பிற்கான விண்ணப்பங்கள் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 150,000 மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இதனை தொடர்ந்து நடப்பாண்டிலும் 50,000 மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. வேளாண் தொழிலை மேற்கொள்ள இளைஞர்களும் ஆர்வம் ஏற்படுத்துவது மிகவும் அவசியம். இளைஞர்தான் எந்த ஒரு நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கும் முதுகெலும்பாவார். வேளாண் சார்ந்த தொழில்களின் முன்னேற்றத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும் என்பதால் 2021-22 ஆண்டு முதல் 268 வேளாண் பட்டதாரிகள் தேர்வு செய்யப்பட்டு தலா 1 லட்சம் மானியம் வழங்கப்பட்டு அக்ரி கிளினிக் உள்ளிட்ட வேளாண் சார்ந்த தொழில்களை தொடங்கி நடத்தி வேளாண்மைக்கு வலு சேர்த்து வருகின்றனர். வேளாண் விளைபொருளுக்கு உரிய விலை கிடைத்திட நம்முடைய அரசு பல்வேறு சீரிய முயற்சிகளை எடுத்துள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மேல் சன்னகத்திற்கு குவிண்டால் ஒன்றுக்கு 107 ரூபாயும் சாதாரண ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றுக்கு 82 ரூபாயும் ஊக்கத்தொகை அளிக்கப்பட்டு விவசாயிகளிலிருந்து நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டு 45 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. பயிர் வகைகள் கொப்பரை தேங்காய் ஆகியவையும் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுவதால் விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்படுகின்றனர். கடந்த ஆண்டு கரும்பிற்கு 1 மெட்ரிக் டன்னிற்கு ஊக்கத்தொகையாக 195 ரூபாய் வீதம் 260 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. விளைபொருளுக்கு உரிய விலை கிடைத்திட ஏதுவாக உழவர் சந்தைகள், மின்னணு சந்தைகள், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ஆகியவை செயல்படுகின்றன. இதனால் வேளாண் பெருங்குடி மக்களின் விளைபொருட்களுக்கு நல்ல விலை அளிக்கப்பட்டு அவர்களுக்கான வாய்ப்புகள் மேன்மேலும் வலுப்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதையும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பயிர் சாகுபடியில் இடுபொருளுக்கான செலவினத்தை விட வேளாண் பணிகளுக்கான ஊதியம் தற்போது அதிகமாக உள்ளது. இதனை எதிர்கொள்ள வேளாண் பணிகளுக்கு தேவையான அனைத்து வகையான வேளாண் இயந்திரங்களும் கருவிகளும் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் மூலமாக வேளாண் இயந்திரங்களை விவசாயிகளுக்கு வாடகைக்கு பெற்று பயனடையும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. விளைபொருட்களில் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை தடுத்திட ஏதுவாக இந்த அரசு புதிய குளிரிடப்பட்ட கிடங்குகள், தானிய சேமிப்பு கிடங்குகள், உலர் களங்கள் உள்ளிட்ட வசதிகளை அமைத்துக் கொடுக்கும் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 3 ஆண்டுகளில் அளிக்கப்பட்ட வேளாண் நிதிநிலை அறிக்கை ஒரு பார்வை. கடந்த 3 ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் சரிவர செயல்படுத்தப்பட்டு எதிர்பார்த்த பலன்களை தந்துள்ளன. நீண்டகால திட்டங்களுக்கான பணிகள் தகுந்த மேற்பார்வையில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. வேளாண் உழவு நலத்துறை திட்டங்களோடு உழவு நலன் தொடர்புடைய பிற துறை திட்டங்களையும் ஒருங்கிணைத்து கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் கடந்த 3 ஆண்டுகளில் 7,705 கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு இதுவரையில் 23,237 ஏக்கர் பரப்பளவில் வேளாண் பயிர்களும் 3,587 ஏக்கர் பரப்பளவில் பழக்கன்றுகளும் பழமரக்கன்றுகளும் மரங்கள் ஆகிய முதலியவை நடப்பட்டு தரிசு நிலங்கள் நிரந்தர சாகுபடிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. 1,202 ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகளுக்கு ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் நிறுவப்பட்டுள்ளதுடன் 1,564 பண்ணை குட்டைகளும் அமைக்கப்பட்டு
பாசன பரப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 4773 குளங்கள், ஊரணிகள், வரத்து கால்வாய்கள் எல்லாம் இத்திட்டத்தின் மூலம் தூர்வாரப்பட்டு மேம்படுத்தப்பட்டுள்ளன. எளியோரையும் ஏற்றமடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கில் ஆதித்யாவுடன் பழங்குடியின சிறு குறு விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள், பசுமை குடில், ஒருங்கிணைந்த பண்ணையம் போன்ற உயர் மதிப்பு திட்டங்களுக்கு 20% கூடுதல் மானியம் வழங்கும் திட்டம் 2022-23 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இத்திட்டம் மிகுந்த வரவேற்பினை பெற்றதால் 2023-24 ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட 17 கோடி ரூபாயை விட கூடுதலாக 9 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை 4980 ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலைகளை தூர்வாரியும் புனரமைத்தும் சீரமைத்தும் புதிய நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை ஏற்படுத்தி மழை நீரை வீணாக்காமல் சேமித்து நிலத்தடி நீரை செறிவூட்டியதால் நுண்ணீர் பாசனம் போன்ற தொழில்நுட்பங்களை பரவலாக்கி பாசன நீரின் பயன்பாட்டை அதிகரித்ததால் 2020-21 ஆண்டில் 89,06,000 ஏக்கராக இருந்த பாசன பெற்ற பயிர் பரப்பு 2022-23 ஆண்டில் 95,39,000 ஏக்கராக உயர்ந்துள்ளது. பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 3 ஆண்டுகளில் அளிக்கப்பட்ட வேளாண் நிதி அறிக்கைகளானவை பாலன், மீலி, மரவோன், திறவோன் போன்று தவழ்ந்து நடந்து ஓடி விளையாடி நம்மை மகிழ்வித்தனர். இந்த 4ஆம் வேளாண் நிதி அறிக்கையானது புத்தம்பு கொண்டு பொலிவுடன் கூடிய தாவி குதிக்கும் குழந்தையாக உள்ளது என்பதை பெருமிதத்திடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். 3ஆம் நிதி அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட அனைத்து அறிவிப்புகளுக்கும் அரசாணை வெளியிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் பயன்கள் அனைத்தும் தொடர்ந்து உணரப்படுகின்றன. மேலும் 2024-25 ஆண்டிற்கு தகுந்த புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. உழவர் நலன். பருவநிலை மாற்றத்தின் காரணமாக தமிழ்நாட்டில் புயல், வெள்ளம், வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்கள் ஆண்டுதோறும் நேரிட்டு பயிர் உற்பத்தியையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் வெகுவாக பாதிக்கின்றன. இத்தகைய இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படும் வருவாய் இழப்பிலிருந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை வாழ்த்திட 25 லட்சம் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு இழப்பீட்டு தொகையாக இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் இதுவரையில் 4436 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இதில் விதைப்பு பொய்த்தல் இனத்தில் அறிவிக்க செய்யப்பட்ட சம்பா நெற்பயிருக்கு 2023-24 ஆண்டுகளில் பயிர் இழப்பு ஏற்பட்ட அதே ஆண்டிலேயே இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் கடந்த 2022-23 ஆண்டில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்த கனமழை மாண்டஸ் புயல், வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்த கனமழை, பருவம் தவறி பெய்த மழை, வறட்சி கடந்த மார்ச் 2023 பெய்த ஆலங்கட்டி மழை ஆகிய இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கு 380 கோடியே 40 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை, 450,000 விவசாயிகளுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது. குறுவை பருவத்தில் ஏற்பட்ட மகசூல் இழப்பு, மிக்ஸாம் புயல், மக்காசோள பயிரில் ஏற்பட்ட மகசூல் இழப்பு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட 185,000 விவசாயிகளுக்கு 118,77 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் கோடை மழை தென்காசி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை குறைவால் ஏற்பட்ட மகசூல் இழப்பு, தென் மாவட்டங்களில் 2023 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்ட பெருமழை போன்ற இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கு 208,20,00,000 ரூபாய் நிவாரண தொகை, 2,74,000 விவசாயிகளுக்கு விரைவில் வழங்கப்படும். மேட்டூர் அணையில் குறைந்த அளவே தண்ணீர் இருந்த போதிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரிய நிகழ்வாக மேட்டூர் அணையிலிருந்து 3/2/2024 அன்று டெல்டா பாசனத்திற்காக 3 DMC தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டதால் பாதிக்கும் நிலையிலிருந்த சுமார் 25,000 ஏக்கர் சம்பா நெற்பயிர் காப்பாற்றப்பட்டது. இப்போது
பல்வேறு உழவர் நலன் குறித்த திட்டங்கள், வேளாண் இயந்திரங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், தொழில்நுட்ப கருத்தரங்கள் கொண்ட மாபெரும் கண்காட்சிகள் சென்னையிலும் திருச்சியிலும் நடைபெற்றன. இவற்றில் மொத்தமாக 2 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகளும் 1,50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் பார்வையிட்டு பங்கேற்று பயனடைந்தனர். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.